அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆகஸ்ட் 2021 ஆண்டின் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் கும்பத்தில் குரு பகவான் என இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. மேலும் 5/8/2021 அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 12/8/2021 அன்று சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 17/8/2021 அன்று சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் 23/8/2021 அன்று புதன் சிம்ம ராசியிலிருந்து தனது சொந்த வீடான கன்னிராசியில் ஆட்சி மற்றும் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி. புனர்பூசம் 4 பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் அடங்கியது இந்த கடகராசி. இது ஒரு சரராசி, இரட்டை ராசி, பெண் ராசி. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கத்தினால் வருமானம் திருப்தியாக இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும், திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். ராசிக்கு கலத்திரஸ்தானமாகிய மகரத்தில் சனி பகவான் பலமாக இருப்பதால் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் சற்று பின்னடைவை சந்திக்க நேரிடும். குரு பகவான் சனியுடன் இணைய இருப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகனான கேது அமர்ந்து இருப்பதால் மகான்களின் ஆசி, புகழ்பெற்ற திருத்தல தரிசனம், புண்ணிய நதிஸ்நான பாக்கியம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஜீவன காரகனான சனியுடன் குரு இணைய வந்து கொண்டிருப்பதாலும், ராகு லாபஸ்தானத்தில் நீடிப்பதாலும் வேலை பார்க்கும் கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். கொரோனா ஏற்படுத்திய சூழ்நிலையினால் எந்த சமயம் நம் உத்தியோகத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் நீங்கிவிடும். தற்போதைய தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பின் ஊதிய உயர்வு, சிறு பதவி உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் மெல்ல மெல்ல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி வருவதை, அன்றாடம் வரும் புதிய ஆர்டர்கள், ஏறுமுகமாக நீடித்து வரும் லாபம் ஆகியவை உங்களுக்கு எடுத்துக்காட்டும். மக்களின் தேவைகளும் அதிகரிப்பது விற்பனையில் உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உற்பத்தியாளர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க ஆரம்பிப்பது மனதில் ஏற்பட்டு வந்த அச்சத்தையும் அவநம்பிக்கையையும் போக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு பல மாதங்களாக மிகவும் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து வந்ததும் உங்களுக்கு மீண்டும் புதிய வாய்ப்புகளை அளிக்கும் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பிட்டு காட்டுகின்றன. துணிவுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு மக்களிடையே நீங்கள் இழந்திருக்கும் செல்வாக்கையும் ஆதரவையும் மீண்டும் பெற்றுத்தர சுக்கிரனின் சுபபலம் உதவியாக இருக்கின்றது. வழக்குகள், வீண்பலி ஆகியவற்றால் தோண்டுள்ள கடகராசி அரசியல் பிரமுகர்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வர சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமான பாதைகளில் சஞ்சரிக்கின்றன. கட்சியில் மீண்டும் ஆதரவு பெருகும். இந்த கடகராசி மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு அதிகாரம் கொண்ட புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் துணை நிற்கின்றன. மனம் பாடங்களில் உற்சாகத்துடன் ஈடுபடும். ஆசிரியர்களின் ஆதரவும் உண்டு. நேர்முக தேர்வுகள் இருந்தால் வெற்றி கதையை நீங்கள் எளிதில் பறித்து விடுவீர்கள். விவசாயத்துறை அன்பர்களுக்கு வயல் பணிகளில் பாடுபட்டு உழைக்க நேரிடும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்கும். பழைய கடன்களால் தொல்லைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கும். சந்தை நிலவரம் சென்ற மாதத்தை விட சாதகமாக மாறும். வருமானமும் சிறிது உயரும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அரசாங்க உதவி தக்க தருணத்தில் கிடைப்பது சிரமங்களை சற்று உங்களுக்கு குறைக்கும். இந்த கடகராசி பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளினால் பண விரயமானாலும் பற்றாக்குறை இருக்காது. கேதுவின் நிலையினால் மனம் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடும். குழந்தைகளின் கல்வி மற்றும் நன்மைகள் பற்றிய கவலைகள் நீடிக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனைவியின் உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உற்சாகத்தில் சக்திக்கு மீறி செலவு செய்து விடாதீர்கள். பின்னர் நீங்கள்தான் கஷ்டப்பட நேரிடும். கிரகங்கள் கொடுக்கும்போது எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். கிரகங்களும் சுழண்டு கொண்டேதான் இருக்கின்றன. இரண்டு சாயா கிரகங்களும் வலம் வராவிட்டாலும் கூட நாம் வசிக்கும் பூமி சுழல்வதால் ராகுகேதுவின் சாயமான கோலங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. ஆதலால்தான் காலமும் இன்பத் துன்பங்களும் மாறிக்கொண்டே உள்ளன. பூமியை பொறுத்தவரையில் ராகுகேது நிலைகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. தினமும் காலையில் நீராடிய பின்பு ஸ்ரீ சுந்தரகாண்டம் படித்து வந்தாலே போதும். சுந்தரகாண்டத்திற்கு சர்வக்கிரக தோஷ நிவாரணி என்று பெருமை அளித்துள்ளார்கள் நம் மூதாதையர்கள். தமிழில் படித்தாலும் அதே பலன் கிடைக்கும். தினமும் ஒரு தசகம் ஸ்ரீமன் நாராயணையும் படித்து வந்தாலும் அற்புத பலன் கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நெய்தீபம் ஏற்றி வைத்து பூஜித்தாலும் நல்லதொரு பரிகாரமாக அமையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேட்டு விரைவாக குணமடைய முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்து கொள்ளுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். நல்ல காரியங்கள் செய்து நற்பலன்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.